ஹலோ வெல்கம் டு வேதாஸ் கார்னர் இன்றைக்கி கோகோனட் ஷெல் தேங்காய் சிரட்டை தேங்காய் தொட்டி கொட்டாங்குச்சி இதை வச்சு ரொம்ப அழகான ஒரு டாய் ஒன்று பண்ண போகிறோம் நேற்று வீடியோவில் அழகான டார்டாய்ஸ் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான டாய் இது சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கும் கொடுக்கலாம் நம்ம ஃப்ரண்ட் ரூமில் அழகாக டிஸ்பிளேலையும் வைக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் அந்த தேங்காய் கோகோனட் செல்லை வந்து ஃபஸ்ட்டு கத்தியால் அப்படி நல்லா தேய்ச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் வச்சு இப்படி கிளீன் பண்ணிக்கலாம் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தேங்காய் நார் எல்லாமே போய்ட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறப்போ நீட்டாக இருக்கும் அதோட அவுட் அவுட்புட் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம் அதில் மண் மண் கல் உப்பு எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை நல்லா இறுக்கி டைட்டாக முடிச்சு போட்டுருக்கோம் உங்கள்கிட்ட களிமண் இருந்ததுன்னா களிமண் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் என்கிட்ட அது வசதி இல்லாதனால மணல் தான் எடுத்திருக்கேன் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு ஒரு சின்ன கிளாத்தில் பழைய கிளாத் ஏதாவது அதில் வந்து அதில் நல்லா ரேப் பண்ண மாதிரி பண்ணி அதையும் நல்லா நாட் போட்டு டைட்டாக முடிச்சு போட்டுடுறோம் இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக முடிச்சு போட்டுரும் இது வந்து வெயிட்டுக்கு தான் இது வெயிட் வைக்கிறதுக்காக கல் உப்பு கல் உப்பு வேஸ்ட் பண்ண வேண்டான்னா இந்த மாதிரி மண் மணல் எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாமல் மாய்ச்சர் இல்லாமல் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தே தேங்காய் சிரட்டை அதில் இந்த ஃபெவி ஃபெவி பாண்டு யூஸ் பண்ணி அதை ஒட்ட போகிறேன் இது வந்து கொஞ்சம் விரலில் பட்டுனா கூட அப்படியே ரெண்டு ஃபிங்கரும் சேர்ந்து ஒட்டின்றது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது அதனால தான் இதை யூஸ் பண்ணினேன் ஆனால் பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாளைக்கு எனக்கு லேசாக ஷேக் பண்ணப்போ இந்த நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா மணல் மூட்டை அது வந்து நகர்ந்துருச்சு உள்ளுக்குள்ளேயே ரோல் இருது தெரிஞ்சிது அதனால இவ்வளோ தூரம் நான் மெனைக்கட்டை இதை ஒட்டினதுக்கப்புறம் ஃபெவிகால் வச்சு தான் திரும்பவும் நான் ஓப்பன் பண்ணி ஃபெவிகால் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணி இது பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறையா பேர் வந்து ஃபெவிகால்க்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் இதை யூஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு வச்சும் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே அது ஷேக் ஆகிறது தெரிஞ்சுது ஷேக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளேயே ரோலாகிறது தெரிஞ்சுது இந்த மூட்டை அப்புறம் ஆனால் கொட்டாங்குச்சி அந்த இது ரெண்டையும் சேர்த்து ஒட்டினது ஒட்டினது அப்புறம் பிரித்தா அதுவும் வந்துருது ரொம்ப ஒன்றும் ஒட்டிக்கல அதனால் இதை எடுத்துட்டு ஃபெவிகால் நல்லா அப்ளை பண்ணி அதுவும் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் நல்லா ஒட்டிச்சு இது அப்ளை பண்ணுறப்போ விரலில் பற்றாமல் பாட்டுக்கணும் அப்படியே ஒட்டின்றது விரல் இது வச்சுட்டு தான் ஓவர் நைட்டு வச்சேன் ஆனால் யூஸ் இல்லை இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ண இது வேண்டாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே வச்ச உடனே நல்லா ஒட்டிடுது இப்போ உள்ளுக்குள்ளே வெயிட் இருக்கிறதுனால அது எப்படி நீங்கள் உருட்டினாலும் அந்த டாய் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கும் இதில் வந்து கலர் அப்ளை பண்ணிடலாம் இன்றைக்கி ஸ்மைலி ஃபேஸ் தான் பண்ண போகிறேன் நான் அதனால் ஃப்ரண்டில் மட்டும் அந்த ஃபேஸ் நிற்கிற மாதிரி நீங்கள் இப்படி உருட்டி விட்டு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நல்லா கரெக்டாக ஃபேஸ் பண்ணி நல்லா நிற்கிறதோ ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸு கலரிங் கொடுக்கலாம் எவ்வளோ உருட்டினாலும் இது சாஞ்சு நிற்காது கவிழ்ந்து போகாது அப்படியே நிற்கும் கீழே வெயிட் வச்சதுனால இதுக்கு இப்போது ஐஸ்லாம் வரையலாம் ரொம்ப குட்டி பசங்க யாரான்னு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கிஃப்ட் கொடுக்கலாம் நம்ம ஷோபீஸ்லேயும் வச்சுக்கலாம் நவராத்திரி கோலூலியும் டெக்கரேஷன் வைக்கலாம் சின்ன பசங்க வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கிஃப்ட் ஐடியாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு டெக்கரேட்டிவ் தோரணம் மாதிரி ஒன்று தான் ரெடி பண்ணுறதுக்கு பண்ணினேன் பட் வீடியோ டிலே ஆகிறதுனால இந்த வீடியோ போட்டுட்டேன் ஸ்மைலினாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இதோட நிறையா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் இதுதான் வரையணுங்கிறது இல்லை நீங்கள் எதாவது சீனதையும் கூட இதில் ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை வெல்கம் போட்டுக்கலாம் இதை எல்லாம் போட்டு முடித்தப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் கிஃப்ட்டுன்னு கொடுக்குறப்போ பிளாக் கலரில் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு ஸோ இது மேலேயே ஃபுல்லாகவே திரும்பவும் ப்ளூ கலரால் இதில் பெயிண்ட் பண்ணிட்டேன் நான் இந்த ப்ளூவை திருப்பி அப்ளை பண்ணிட்டேன் பிளாக் வேண்டான்னு நல்லா இருக்கு அந்த ஸ்மைலி பொம்மை தூக்கி போடுற ஒரு தேங்காய் அந்த கோகோனட் ஷெல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக அதே சமயம் பார்க்கறதுக்கு க்யூட்டாக ஒரு டாய் இந்த செலவுன்னு பார்த்தா பெயிண்ட் மட்டும்தான் நம்ம இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டு அது மட்டும்தான் நம்ம வாங்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ உருட்டினாலும் சாயறதில்லை பாருங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணி ரோல் பண்ணி எப்படி பண்ணாலும் நம்மளை பார்த்துட்டு நீட்டாக நிற்கும் அப்படி கவுத்து வச்சா கூட ஸ்ட்ரெயிட் 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 அந்த உள்ளுக்குள்ள வெயிட்டுக்காக நம்ம மண் வச்சோம் இல்லையா அதனால அப்படியே நிற்கும் எவ்வளோ ஒரு நாள் நிற்கிது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா இந்த டாய் இந்த வீடியோ நிறையா பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் இது வேதாஸ்கார்னரோட ரெண்டாவது சேனல் ரங்கோலிக்குன்னு அந்த ஃபஸ்ட் சேனல் இருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஹாப்பி நவராத்திரி அழகாக இருக்கா அந்த வீடியோ இதுவும் பாருங்கள் எவ்வளோ உருட்டினாலும் அப்படியே நிற்கும் சுற்றி விட்டாலும் அழகாக நிற்கும் இந்த எக்ஸ்ப்ரெஷன் வரைகிறது கரெக்டாக அந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டோம்னா அழகாக இருக்கும் இது வந்து ரொம்ப மேலேந்து கீழே போட்டால் தான் அது வந்து கொட்டாங்குச்சி இல்லையா திரும்பி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது பிரி தேங்காய் பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதனால் கீழே ரோல் பண்ணால் ஒன்றுமே ஆகாது நாளைக்கு வேற ஒரு டெக்கரேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க